ஏர்ன் பண்ணும்போது ஜான்சன் கிட்ட நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அவர் வடசென்னை அப்புறம் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற லைஃப்பை வந்து ஒரு சினிமாவில் வந்து நம்ம ரொம்ப நாளாகவே வந்து ஒரு விதமாக பார்த்துருந்தோம். அவர் வெகு சில இயக்குநர்கள் வந்து அதை அதோடைய செலிப்ரேஷனை அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதில் ஜான்சன் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட்ல இருந்தது. ஏன்னா வெறும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாவாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த மக்களையும் எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் அந்த படத்தை பார்க்கணும். முக்கியமான படமாக நான் ஆக்சுவலாக என் பர்சனலாக நான் அந்த ஏவன் பார்த்தேன். அதில் வந்து ஜாதிகளை கடந்து காதல், மதங்களை கடந்து மக்களுக்கிடையே இருக்கிற நட்பு, இதெல்லாம் வந்து நார்மலாக அப்படியே கேஷுவலாக நம்ம அதை இப்போ சொன்னால் தான் அதை பற்றி நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு கேஷுவலாக பண்ணியிருந்தார். பெரிய விஷயமாக பார்த்தேன். அதனால தான் எனக்கு ஜான்சன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட். எப்பயுமே பாரிஸ் ஜேஆர்ஹெச் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பேர் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு ஒரு தமிழ் ஆல்பம் ஃபுல்லாக கானா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் வந்து இரு கரங்களால் அதை ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆல்பம் இது. ஏன்னா கானா நம்மளுடைய ஃபோக் மியூசிக் வந்து கானா தான். 200-300 வருஷமாக நம்ம கொண்டாடியிருக்கோம். சினிமா ஸ்பேஸில் வந்து அதை என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து அந்த மொத்த டீம், சந்தானம் சார்லேருந்து ப்ரொடியூசர் குமார் அவர்கள்லேருந்து, அது வாங்கியிருக்கிறவங்க ஐயா அவர்கள்லேருந்து, ஜான்சன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறேன். ஒரு கம்ப்ளீட் கானா ஆல்பம் வர ஆரம்பிக்கும் போது எல்லா எல்லா ஊர்கள்லேயும் அவங்களுடைய இசை, பாரம்பரிய இசையை வந்து நம்ம சினிமாவில் கொண்டு வர முடிஞ்சால் அதோட ஒரு செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் அது ஒரு ஒரு என்டர்டெய்னிங் மூவி. சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 50 இயர்ஸில் இந்த மந்த்து நான் சொல்லுவேன். ஏன்னா பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. பல இறப்புகள் சந்திச்சிருக்கோம். நமக்கு கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம கடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய டூலாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். பயங்கர பயங்கர என்டர்டெய்னிங். ஒர்க் பண்ணும்போதே வந்து ஸ்கோர் பண்ணும்போது பல சீனுக்கு வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா அந்த சீன் பார்த்து சிரித்து சிரித்து அதுக்கப்புறம் சரி நம்ம அதில் நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுவோம், திருப்பி பார்க்கும்போது திருப்பி சிரிச்சிருவேன். அது மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ வேலையாக வந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த போஸ்ட் கோவிட் அப்புறமேலு இந்த மாதிரி ஒரு சந்திப்பு எப்போ நடக்கும்னுட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன், யோசிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து சாத்தியப்படுத்தினேன் இந்த ஒரு திரைப்படம். அதுக்கு நான் ரொம்ப ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். சந்தான சாரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய தயாரிப்பு நிறுவனம், அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு படங்களுக்கு அப்புறமேலே இது வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் இதுதான் முதல் முறையாக நான் ஒரு திரைப்படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கியிருக்கேன். நண்பர் அவர் குமார் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ரொம்ப சமீபத்தில் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்து இந்த படம் வந்து எனக்கு வாங்கணுன்ற ஒரு ஒரு எண்ணம். ஸோ சந்தான சார் வந்து, அதாவது ஒரு நான் சந்தான சாருடைய ஒரு ஃபேன் கூட சொல்லுவேன் நான். அதாவது அவருடைய ஒரு சின்ன வார்த்தை, அதாவது நண்பன்டா அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை தான் அது. ஆனால் அவர் சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி தமிழ்நாடு ரசிச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தொடர்ந்து நல்ல படங்களை வாங்கணும், நிறைய படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்னுடைய நிறுவனம் முதல் முறையாக இந்த படத்தை வாங்கி திரைக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த படம் வந்து ஏவனோட டீம் அப்படியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் கோவிட் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்து குதூகலமாக கைத்தட்டி ஆராவாரம் செய்து ரசித்து பாடி குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முன்னோட்டம் தான் நீங்கள் பார்த்தீங்க. தியேட்டர் ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோரும் இந்த நல்ல ஒரு திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணி
பண்ணி கொடுக்கணும்னு நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் வேர்ட், எல்லா நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், எல்லா பாட்டும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். அது என்னென்னா, ஒரு திரைப்படம், இந்த படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத ஒரு திரைப்படமாக நீங்கள் முழுசாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான காரணம் புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பச்சா பச்சிக்கு நமஸ்தே, சூட அஞ்சு பத்து ரூபாய் பச்சா பச்சிக்கு நமஸ்தே, சூட அஞ்சு பத்து ரூபாய் சமோசு சம்சா சுடாகுது, கச்சி பத்தாராகுது சம்சா சுடாகுது, கச்சி பத்தாராகுது பச்சா பச்சிக்கு நமஸ்தே, சூட அஞ்சு பத்து ரூபாய் சமோசு பச்சா பச்சிக்கு நமஸ்தே, சூட அஞ்சு பத்து ரூபாய் சமோசு சம்சா சுடாகுது, கச்சி பத்தாராகுது சம்சா சுடாகுது, கச்சி பத்தாராகுது. சிடி ஸ்டக் ஆன மாதிரி அங்கேயே சுத்தின்னு இருக்கீங்க. அடுத்த லைன் தெரியாது, அதனால அதே பாருங்க.